கைஸ் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு காலேஜ் தான் கண்டிப்பாக இந்த ஒரு காலேஜ் கூட சொல்வேன். தூத்துக்குடியில் வந்து ரொம்ப ஃபேமஸான காலேஜ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஒரு காலேஜும் இருக்குங்க. ஸோ வ.உ.சி. சிதம்பரனார் காலேஜ் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், வி.ஓ.சி. தூத்துக்குடி. ஸோ இந்த காலேஜில் உண்மையாக நான் வந்து படிக்கிறது பெஸ்ட்டாக வரும், இங்கே வந்து நான் படித்து முடிச்சுட்டு நாளை வந்து வேலை கிடைக்குமா, இல்லை நான் வந்து இங்கே படித்தா எனக்கு வந்து ஒரு ஃபண்ட் இருக்குமா, இல்லை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குமா, ரொம்ப கடியாக இருக்குமா, இந்த மாதிரி நிறைய வந்து கேள்விகள் இருக்கும். அண்ட் அந்த கேள்விகளுக்கான ஒரு ஆன்சராக தான் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ரிவ்யூவாக நான் உங்களுக்கு தரப்போகிறேங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா தூத்துக்குடி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே கண்டிப்பாக வந்து ரெண்டு மூணு பெரிய காலேஜஸ் இருக்குது. அண்ட் அதில் இந்த காலேஜுமே வந்து ரொம்ப பெரிய காலேஜ் தான். இது வந்து எந்த யூனிவர்சிட்டி கீழே அஃபிலேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மனோன் மணியன் சுந்தரா யூனிவர்சிட்டி திருநெல்வேலி கீழே அவங்க வந்து அஃபிலேட் ஆயிருக்கு. ஸோ உங்களை டிகிரி வரும்போது வந்துட்டு இங்கே தான் வந்துட்டு உங்களுக்கு டிகிரி கிடைக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் கேம்பஸ் வைஸ் வந்துட்டு ஒன் ஆஃப் தி ஹியூஜான ஒரு கேம்பஸ், ஒரு 60 ஏக்கரில் அமைஞ்சிருக்க ஒரு கேம்பஸ் தான். பட் உள்ளே வந்து ரொம்ப சூப்பராக நீங்கள் வந்து செட்டப்பு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் ஒரு ஹைஃபையாக இருக்கணும் அப்படி நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. பிகாஸ் இது வந்து ஒரு பழமையான காலேஜ். அண்ட் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்டும் பண்ண முடியும், ரொம்ப ஒரு அழகான ஒரு டீசெண்டான ஒரு காலேஜ்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து உங்களுக்கு யூஜி பிஜி எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 கோர்சஸ் மேலே இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான கோர்ஸ் அங்கே இருக்கான்னு பார்த்துக்கோங்க, இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாங்க. அண்ட் இங்கே இருக்க சிக்ஷா ரேட்டிங் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 4 out of 5 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ விச் இஸ் நாட் எ பேட் நம்பர், ஓரளவு டீசெண்டான நம்பர் தாங்க. அண்ட் நீங்கள் சொன்ன நம்ப மாட்டிங்க, 2022 என்ஆர்எஃப் ரேங்கிங்கில் 30வது பிளேஸில் வந்துச்சு. 200 காலேஜ் ஆல் ஓவர் இந்தியாவில் 200 காலேஜஸில் 30வது பிளேஸில் வந்து இந்த காலேஜ் வந்திருக்கு என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில். ஸோ என்ஐஆர்எஃப் ரேங்கிங் உள்ளே போகிறதே வந்துட்டு பெரிய விஷயம். அதில் வந்துட்டு இந்த காலேஜ் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நம்ம தூத்துக்குடியிலேருந்து ஒரு காலேஜ் போயிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பெரிய பாராட்டுன்ற விஷயம் தாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக நான் அவங்க சொல்லணும்னா சவுத்து சைடில் வந்து பிளேஸ்மெண்ட் ஓரியண்டாக ஒரு காலேஜ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு காலேஜ் தான், டவுட்டே கிடையாது. உங்களுக்கு வந்து நிறைய வந்து ஸ்டார்ட் அப்பும் வரும், ஓரளவுக்கு மிட் லெவல் கம்பெனிஸ் வரும், அதை தாண்டி எம்என்சிஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் வரும். பட் ஆனாலும் வருவாங்க. அண்ட் அவங்க தான் அவங்க வந்து பிளேஸ்மெண்ட்ஸில் அவங்க வந்து ஹையர் பண்ணுவாங்க. ஸோ ஆப்வியஸாக பிளேஸ்மெண்ட் கொடுக்குற ஒரு இன்ஸ்டியூஷன் வந்து சவுத் சைடில் ரொம்ப கம்மி. அது ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா அதுதான் உண்மை. அண்ட் அதில் இந்த ஒரு காலேஜும் இருக்குங்கிறது ரொம்ப வந்து சூப்பரான விஷயம். அண்ட் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு மெரிட் தான் வந்துட்டு இருக்கும். அண்ட் இதுக்குன்னு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் டேரெக்டாக போய் அப்ரோச் பண்ணி உங்களோட மார்க் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து வாங்கிக்கலாங்க அட்மிஷனு. ஸோ அது ஒரு பெரிய ஃபேக்டராக அவங்களுக்கு இருக்காது. அண்ட் அதே மாதிரி இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸுமே வந்துட்டு சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்ல வெல் குவாலிஃபைட் தான். பட் சில பேர் சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் வந்து அப்பப்போ கொஞ்சம் பஞ்சாயத்து நடக்கும் ப்ரோ, அதெல்லாம் வந்து பெரிய விஷயமா கண்டுக்கிறது இல்லை, பட் ஆனாலும் வந்துட்டு நல்லா தான் இருக்கும் அப்படி மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது வந்து பெரிய ஒரு விஷயம், டவுட்டே கிடையாது. அண்ட் கமிங் டு காலேஜ் எப்படி ப்ரோ, எனக்கு இங்கே நான் படிக்கிறோம்னா எனக்கு வந்து ஓரளவு ஜாலியாக இருக்குமா, இல்லை வந்து ரொம்ப போரிங்காக இருக்குமா, அந்த மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னாங்க, ரொம்ப சிம்பிள். உங்களோட நிறைய ஈவெண்ட்டு ப்ரோக்ராமு அது இதுன்னு வந்துட்டு நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆனால் எல்லாமே வந்துட்டு எப்படின்னா சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கட்டுப்பாடுகளோடு நடக்கும். ஸோ அது மட்டும் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணும், நடக்காதுன்னு நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்ல மாட்டேன். பிகாஸ் நிறைய வந்துட்டு வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஈவெண்ட் தான், செலிப்ரேஷன் தான் வச்சுக்கோங்களேன். பட் அது வந்து சில வந்துட்டு கண்டிஷன்ஸோடு வந்துட்டு நடக்கும், அது மட்டும்தான் உங்களுக்கு பெரிய விஷயமாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு அட்டெண்டன்ஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களை வந்துட்டு எக்ஸாம்லாம் எழுத முடியாது. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி சில விஷயத்தில் ஸ்ட்ரிக்டாக கண்டிப்பாக பிடிப்பாங்க, எந்த இடத்துல பிடிக்கணுமோ கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக பிடிப்பாங்க. நீங்கள் வந்துட்டு ஏதோ ஜஸ்ட் அப்படியே ஓவி அடிச்சுட்டு போய் நம்ம வந்துட்டு டிகிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலைக்கு ஆகாது. அண்ட் இங்கே வந்துட்டு பர்சனலாக காலேஜ் சைட்லேருந்து உங்களோட இன்டர்ன்ஷிப்ஸ் எதுவுமே வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. பட் நீங்களாக தான் வந்துட்டு வெளியே போய் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் காலேஜ் படிக்கும்போதே வந்துட்டு 4th or 5th செம்லேயே நீங்கள் வந்துட்டு நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பிளேஸ்மெண்ட் டைமில் உங்கள் பேக்கேஜ் வந்து ஒரு ஹெவி பேக்கேஜாக நீங்கள் வாங்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வாங்க முடியாது. ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, இன்டர்ன்ஷிப்ஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள். நீங்களாச்சும் எங்கேயாவது போய் தேடி வந்து பண்ணிக்கோங்க. ஏன்னா காலேஜ் டைமிங் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா காலையில் 8:30லேருந்து 1:30 வரைக்கும் தான், அதுக்கு மேலே நீங்கள் வந்து வீட்டுக்கு போய் சும்மா தான் இருப்பீங்க. ஸோ அப்போ அந்த டைமில் ஒரு 2-3 மணி நேரம் எங்கேயாவது ஒர்க் பண்ணிங்களோ இல்லை ஆன்லைனில் ஒர்க் பண்ணுறீங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்ன்ஷிப் மட்டும் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க ஒரு 4 மாதம் 5 மாதத்துக்கு. ஸோ அதை வந்து நான் கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே இருக்கிற மைனஸையும் நான் சொல்லி ஆகணும் இல்லையா. ஸோ மைனஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ ஒரு எந்த விதமான ஒரு ஹைஃபையான இதுவோ இல்லை பேசிக் நெசசிட்டியோ, நிறைய கிளாஸ் ரூம்ஸை ஃபேன் கூட ஓடாது அப்படின்னு தான் எனக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் இங்கே வந்து இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயங்கள். அண்ட் அது வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா தரமாக இருக்கும். அண்ட் ஹாஸ்டல்ஸுமே இருக்குது, ஹாஸ்டல்ஸ் வந்துட்டு எப்படின்னா ஒரு 10க்கு ஒரு 5 நான் கொடுப்பேன். ஏன்னா நிறைய பேர்ட்ட நான் பேசும்போது எப்படின்னா ஓரளவு ரொம்ப சுமாராக தான் ப்ரோ இருக்கும், நீங்கள் வந்து வெளியவே நீங்கள் தங்கிக்கலாம் வீடு எடுத்து, அது இங்கே உள்ள தங்கினீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்காது அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சைடில் தான் கண்டிப்பாக இந்த காலேஜ் வந்து வீக்கர் சைடில் இருக்குது.
மற்றபடி உங்களுக்கு வந்து எப்படின்னா நல்ல ட்ரைனிங் கொடுப்பாங்களா, ஆமாம், நல்ல வந்து பிளேஸ்மெண்ட் கிடைக்குமா, ஆமாம், எல்லாமே வந்து சூப்பர். ஒன்லி வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணாமல் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற விஷயம் என்ன, அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்கே இருக்கிற வந்து கேம்பஸ் அவ்வளோதாங்க. சரி ப்ரோ, இப்போ நான் இங்கே படிச்சுட்டு வரோம்னா எனக்கு வேலை கிடைக்குமா அப்படிங்கிறீங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப் டு 60-65% வரைக்கும் கிடச்சிருது. அண்ட் அதை தாண்டி ஏன் அப்படி கிடைக்கல அப்படி பார்த்துட்டிங்கன்னா, எய்தர் கம்யூனிகேஷனில் லேக் ஆவாங்க, இல்லை அப்படின்னா அரியர் பேக்லாக் வச்சிருப்பாங்க, இல்லை அப்படின்னா அவங்க வந்து ஏதாவது பிஜி கோர்ஸுக்கு போயிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து ஒரு 65% பீப்புள் தான் இங்கே வந்து ஜாப் கிடைக்குது. அண்ட் கிடைக்கிறவங்க நல்ல வந்து ஒரு மேஜர் கம்பெனிஸ்லேயே போகிறாங்க, சில பேர் வந்து ஸ்டார்ட்அப்ஸ்லேயும் போகிறாங்க. பட் எப்படியோ ஒரு இடத்துல ஒரு ஜாப் கிடச்சிருது, அண்ட் அதுவே வந்து பெரிய விஷயம் தான். சரி ப்ரோ, ஓகே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் ஜாயின் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து நான் வந்து தூத்துக்குடி இல்லாமல் ஒரு இருக்க முடியும், எங்கள் ஊரில் தான் நான் இருக்க முடியும், என்னை வந்து வெளியூர்லாம் போக இருக்கும் இல்லை, அப்படி நீங்கள் வந்து மைண்ட் செட் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும் இங்கே ஜாயின் பண்ணுறது நல்லது. ஏன் அப்படின்னு, நீங்கள் வெளியே போனால் தான் கண்டிப்பாக நிறைய விஷயம் நீங்கள் வந்து கற்றுக்க முடியும், நிறைய விஷயம் ஃபேஸ் பண்ணுவீங்க, புதுசாக நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அப்படி இருந்தால் உங்களுடைய லைஃப் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் அப்படி ஜஸ்ட் நம்ம ஊர்லேயே ஒரு சைடாக உட்காந்துருந்தோன்னா வேலைக்கு ஆகாது. அண்ட் நீங்கள் வந்து எனக்கு கம்பல்ஷன் இருக்குது, இங்கே தான் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருந்தால் மட்டும் இங்கே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறது ரொம்ப நல்லது. பட் உங்களுக்கு பிடிச்சிருக்கான் பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் தான் சொல்வேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கான் பாருங்கள், கேம்பஸ் பாருங்கள், உங்களுக்கு ஓகே அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ ஓவரால் அந்த வீடியோ யூஸ் பண்ண சொல்லி நம்புறேன். வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து எந்த காலேஜ் நான் ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நம்ம அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணிடலாம்.